நேற்று நடந்த நம்ம மும்பை வர்சஸ் கொல்கத்தா மேட்ச்ல பார்த்தா மும்பை வந்து 5 விக்கெட் ஏசல வந்து நீங்க வந்தா சொல்ல அந்த ஒரு மேட்ச்ல இந்த மேட்ச் பார்த்து ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்து பாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம காடாவத கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கரோட பையன் பாத்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுக்கு வந்து டெபியூட் பண்ணாருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா வந்து டீம் செலக்ட் பண்ணாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் கூட வந்து பிளேயிங் லெவல்ல போடல. நேற்று பாத்தீங்கன்னா அவரோட கனவு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுன்னு சொல்லலாம். மும்பை டீமுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டாரு. இவர் பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டாரு, பாத்தீங்கன்னா 17 ரன் எடுத்தாரு, ஒரு விக்கெட் கூட எடுக்கல. சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து வாய்ப்பு கொடுத்து மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுலர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம சச்சின் டெண்டுலருக்கும் நம்ம அர்ஜுன் டெண்டுலருக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கொல்கத்தாவோட தான் நம்ம சச்சின் டெண்டுலர் பவுலிங் போட்டார். அதே மாதிரி நம்ம அர்ஜுன் டெண்டுலர் பார்த்தா ஃபஸ்ட் மேட்ச் வந்து கொல்கத்தாவோட தான் பவுலிங் போட்டுருக்காரு. ரெண்டு பேருமே சேமாக பார்த்தீங்கன்னா 5 ரன் தான் பார்த்தீங்கன்னா எட்டுறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட் ஓவரில் அது பார்த்தோன்னா இப்போ இணையத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தா வயலில் இருக்கு. ரெண்டு பேருக்கு போதும் சேமாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய மேட்சஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம அர்ஜுன் டெண்டுலர் வந்து சூப்பர் விளாடுவார் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிருக்காங்க.